வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குஜராத், மணிப்பூர், திரிபுரா ஆகிய மாநிலங்களுக்கு முன்பணமாக 675 கோடி ரூபாயை விடுவிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி குஜராத் மாநிலத்திற்கு 600 கோடி ரூபாயும், மணிப்பூர் மாநிலத்திற்கு 50 கோடி ரூபாயும், மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இருந்தும், திரிபுராவிற்கு 25 கோடி ரூபாய் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்தும் விடுவிப்பதற்கு இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வழிகாட்டுதலின்படி மத்திய அரசு வெள்ளம் பாதித்த மாநிலங்களுக்கு இயன்ற அனைத்து உதவிகளையும் வழங்க உறுதி பூண்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் வெள்ளம், நிலச்சரிவு ஆகியவற்றால் அசாம், மிசோரம், கேரளா, திரிபுரா, நாகாலாந்து, குஜராத், ஆந்திரா, தெலுங்கானா, மணிப்பூர் ஆகிய மாநிலங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டன. இந்த பாதிப்புகள் குறித்து கள ஆய்வு மேற்கொண்டு சேத மதிப்பை ஆய்வு செய்ய மத்திய அமைச்சகங்களுக்கு இடையேயான மத்திய குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த குழுக்களின் அறிக்கைகள் பெறப்பட்ட பின்னர் கூடுதல் நிதியுதவி வழங்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படும். இதற்கிடையே பீகார், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் வெள்ளத்தால் அண்மையில் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த மாநிலங்களுக்கு மத்திய குழுக்கள் விரைவில் ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்படும். இந்த ஆண்டில் மட்டும் 21 மாநிலங்களுக்கு 9,044 கோடி ரூபாயை மாநில தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்தும், 15 மாநிலங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து 4,528 கோடி ரூபாயும் மத்திய அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர 11 மாநிலங்களுக்கு மாநில பேரிடர் தணிப்பு நிதியில் இருந்து 1,385 கோடி ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளது.